வணக்கம். இப்போ தக்காளி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிப்போம். கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி துவரம் பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். மிளகா உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் ஒன்றோ ரெண்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்டுக்கிறது மிதமான காரமாக இருக்கும். இப்போ இந்த பருப்பெல்லாம் ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இட்லி மிளகா பிடிக்க அரைப்போம் இல்லையா, அதை மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ கைவிடாமல் வதக்கிக்கலாம். அப்படியே கரண்டி ஆட்டி நல்லா மசிச்சிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வைக்கலாம். பருப்பை கோர்ஸாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேயே இந்த வதக்கி வச்ச தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி துவையல் ரெடி. இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த தக்காளி துவையல் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி துவையல் ரெடி. செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.